எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சங்கமம் உண்மையில் சொர்க்கம் தானா? ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காரு. ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்றாரு, 21 பிரிவுகளுக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்றாரு. சத்தியுகத்தில் 8 பிரிவி, திரேதாவில் 12, சங்கமத்தில் 1 அப்படின்னு. சங்கமன்றது இப்போ கலிகாலத்தில் ஒரு 100 வருஷம், 1936 to 2036. அவர் கேட்குற கேள்வி என்னென்ன, இந்த கலிகாலத்தில் ஒரு 100 வருஷம் எப்படி சொர்க்கம்னு சொல்ல முடியும்? எப்படி பார்த்தாலும் சத்தியுகமாரி வாழ்க்கை இங்கே இல்லையே. அப்படி இருக்கும்போது சங்கமத்தை சொர்க்கம்னு சொல்கிறது எந்த ஆங்கிளில் கரெக்டு அப்படின்னு அவர் கேட்குறார். அவரோட கேள்விக்கு தான் இன்றைக்கி வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ண போகிறோம். சத்தியுகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஒரு கோர்ட் இருக்காது, வக்கீல் இருக்க மாட்டாங்க, அங்கே சண்டை சச்சரவே இருக்காது. அதனால் அந்த சிஸ்டமே இருக்காது. எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்களேன். அங்கே மக்களுக்கு வந்து உடல் நோய் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நோய் நொடியே இல்லாதனால அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஃபார்மசி இருக்காது, ஒரு டாக்டர் தேவைப்பட மாட்டார். அப்படி ஒரு சிஸ்டம் அங்கே இருக்கும் சத்தியுகத்தில். திரேதாயுகத்தில் அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இடத்த நம்ம சொர்க்கம்னு சொல்கிறோம். எல்லாருமே வந்து ரொம்ப சுபிக்ஷமாக சந்தோஷமாக இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் 45 ஏக்கரில் வீடு இருக்கும், தங்கத்தினாலான வீடு மாளிகைகள் இருக்கும், வைர வைடூரியங்கள் நிரம்பி இருக்கும். அதனால தான் அந்த சொர்க்கம்னு சொல்கிறோம். ஸோ உணவுக்கே வந்து நிறைய டைப் ஆஃப் இது உணவு இருக்கும், 36 டைப் உணவு இருக்கும். பழங்கள் பார்த்திங்கன்னா ஜூஸுக்குன்னு ஒரு பழம் இருக்கும், கட் பண்ணி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பழம் இருக்கும். இப்படி அதோட லைஃபே வந்து லக்ஷரி தான் அவங்களுக்கு. அங்கே அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலும். அவர் என்ன கேட்குறோன்னா, சங்கமம் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் சங்கமத்தை சொர்க்கம்னு சொல்லுவீங்க? எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்றதான் கேள்வி. ஆக்சுவலாக இங்கே நம்ம கலியுகத்தில் 1936 to 2036 தான் நம்ம இந்த நாலேஜுக்குள்ளே வரும்போது தான் வரோம். இங்கே நம்ம வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, நமக்கு கலைகள் பார்த்திங்கன்னா ஒன்றோ ரெண்டோ கலைகள் தான் இருக்கும். சத்தியுகத்தில் முதல் நாள் நடிக்கும்போது 16 கலை, சத்தியுகம் முடியும் போது அது 1850 வருஷம் முடியும் போது அங்கே 14 கலை இருக்கும், 16 ஆயிருக்கும். திரேதா ஆரம்பிக்கும் போது 14 கலையில் ஆரம்பித்து 12 கலை முடியும். அதனால தான் அது சொர்க்கம்னு சொல்கிறோம். துவாபர கலியுக காலங்களில் நம்ம விகாரத்தில் போகிறதுனால, நம்ம உடல்னு புரிஞ்சுக்கிட்டதுனால, காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசி ஈடுபட்டதான் கலைகள் குறைஞ்சு நம்ம இப்போ 1-2 கலைன்னு வந்துடும். இந்த நாலேஜுக்குள்ளே வரும்போது நம்ம இந்த நட்சத்திரம் தான் இருக்கும், 1-2 இருக்கும். அதனால தான் நீங்கள் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியாது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து பரமாத்மா சொல்லி கொடுக்குற ஃபார்முலா வந்து மன்மனா பவ, தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையாக சிவனை நினைவு பண்ணும்போது ஆத்மாவில் இருக்க பாவம் எரிக்கப்படும் போது கலைகள் முன்னேறிட்டே வரும். அப்போ 12 கலையை தாண்டிட்டோன்னா இங்கேயே சொர்க்கம். இதான் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது அவருக்கும் சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இங்கே 12 கலை தாண்டிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ எனக்கு வந்து உடல் நோய் இருக்குது, இப்போ சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, எனக்கு 12 கலையை தாண்டிட்டேன்னா சுகர் போய்டும், ப்ரெஷர் போய்டுன்னு எடுத்துக்கலாமா? வாழ்க்கையோட சொந்தக்காரங்களாம் இருக்காங்களே, வீட்டில் இருக்கவங்களாம், முன்னாடி இருக்கவங்களாம் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 12 கலையை தாண்டிச்சுன்னா இந்த டார்ச்சர் கொடுக்குறதெல்லாம் நீத்திடுவாங்களா? அவர் கேட்குற அடுத்த கேள்வி அது. அது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, இந்த ராஜயோகம் நம்ம கற்றுக்கிட்டதுனால நம்ம வந்து டோட்டலாக நம்மளை மாற்றியிருந்துருப்போம். அந்த டைமுக்குள்ளே 12 கலையை தாண்டினதுக்கப்புறம் மாற்றிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கே வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு 20 வருஷமாக டயபெட்டிக், ஓகேவா? இப்போத்துக்கு கொஞ்ச நாள் ஹார்ட்டு டேப்லெட்டு சாப்பிட்டுருக்கேன். இப்போது இன்னும் 12 கலையை தாண்டிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. உடனே அந்த 12 கலையை டச் பண்ண உடனே எனக்கு சுகர் போயிடுச்சு, ஹார்ட்டில் ப்ராப்ளம் போயிடுச்சு அப்படி ஆகிடுமானா? கிடையாது. அப்போ என்ன சொர்க்கம் என்னென்னா, ஒரு புரிதலோடு இருப்போம். என்ன புரிதலோடு இருப்போம்னா, என்னுடைய கர்ம கணக்கை நான் முடித்து கொண்டிருக்கின்றேன். இந்த புரிதல் நமக்கு இருக்கும். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ உடல் நோய் இருக்குது, எனக்கு இந்த கை தூக்கும் போது ஒரு ஷோல்டர் பெயின் இருக்குது, ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் மட்டும் வெளியே இருக்குது. அப்படி வரும்போது என் கர்ம கணக்கை நான் முடிச்சிட்ருக்கேன்னு அந்த புரிதல் இருக்கும். நான் ஃபரிசா ரூபத்தை ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கலாம். பாருங்களேன், ஆத்மாவானது உடலை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த பேர் மரணம். ஆக்சுவலாக உண்மையாக ஆத்மா போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த உடலை நீங்கள் வெட்டினாலும் குத்தினாலும் எரிச்சாலும் ஒன்று பண்ணாலும் அந்த ஆத்மாவுக்கு வெளியே போகிறது இல்லை, ஆத்மா வெளியே வந்துடுச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம இங்கே ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னா, பரிசா ரூபம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மாவாக கண்ணாடி உடலோட இந்த சூட்சம உடலோட வெளியே வந்துட்டு இந்த உடலை பாருங்களேன், இந்த உடலுக்கு எதாவது ஆச்சுன்னா கூட ஆக்சுவலாக ஆத்மா நடிச்சுட்டு தான் இருக்குது, நம்ம நினைவில் தான் வெளியே போகிறோம். இப்போ ஒரு 100% பெயின் வந்து நீங்கள் வந்து ஒரு 50% இல்லை 30% பெயின் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி இது தெரிஞ்சதுனால அது ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க.
அடுத்தது வந்து இந்த பரமாத்மா நினைவு பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது உங்களுக்கு அதீந்திரிய சுகம் வந்து ஜாஸ்தியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்லேயே இருப்பீங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா 12 கலைக்கு மேலே. இதுக்கு அர்த்தம் எனக்கு 12 கலை தாண்டினா எனக்கு சுகர் இருந்ததுன்னா அது போயிடுச்சு, ப்ரெஷர் இருந்தால் போயிடுச்சு, அந்த மாதிரி கிடையாது. இந்த புரிதல் நமக்கு வரணும். அடுத்தது நம்ம சொந்தக்காரங்க, அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுறாங்க, மனைவி குழந்தைகள் எல்லாம் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கலைக்கு மேலே ஆனோடனே அவங்க ட்ராமா பாட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கோவப்படுறதுனால நானும் திரும்பி கோவப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. இந்த புரிதலோடு இருக்கும் நமக்கு வந்து அதீந்திரியமான அன்பு, ரொம்ப அதிகமான அன்பு இருக்கும் எல்லார் மேலேயும். இப்போ 800 கோடி பேரையும் ஆத்மான்ற பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம யார் மேலேயும் கோவம் வராது. இப்போ இறைவன் பாருங்கள், நம்ம மேலே கோவப்படுறாரான்னா நமக்கு யார் மேலேயும் கோவமே வராது. அந்த ஸ்டேஜ் அதான் 12 கலைன்றது. அப்புறம் வாழ்க்கையில் வந்து சேலஞ்சஸ் வராதா? 12 கலை தாண்டிச்சுன்னா புதுசு புதுசாக பிரச்சனைகள் வேறு ரூபத்தில் வராதானா? கண்டிப்பாக வரும். ஏன்னா மாயையோட வேலையை வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் கொடுக்கறது தான். ஆனால் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் நமக்கு தெரியும். சொல்யூஷன் தெரியாத பட்சம் இறைவனை கேட்போம், சொல்யூஷன் வாங்கிப்போம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும், 1000 கணக்கில் வந்தாலும், 100,000 கணக்கான பிரச்சனை வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சக்தி நமக்கு இருக்குது. நமக்கு வந்து உலகத்திலேயே இல்லாத ஒரு சப்போர்ட் என்னென்னா இறைவனை நம்ம பக்கத்தில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 கலை ஆச்சுன்னா எனக்கு வந்து பென்ஸ் கார் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது, நான் வந்து அம்பானி ஆகிடுவேன் அப்படியும் கிடையாது. புரிதல் என்னென்னா இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அழிய போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பொருளை சேர்த்து வைக்கிறது என்ன இருக்குது? ஓகேவா? ஸோ 12 கலைக்கு மேலே போயிட்டீங்கனாவே இந்த அஷ்ட சக்திகளை டே டு டே யூஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. தெய்வீக குணங்கள் ஏற்கனவே தாரணை ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பக்கா சத்தியுகம் மாதிரி இருக்கவே இருக்காதுங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்காது, அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. இங்கே எல்லாமே இருக்கும், ஆனால் அது உங்களை ஒன்றும் பண்ணாது. இல்லை அது பண்ணும்போது உங்களை வந்து பாதிக்காது, மனதளவில் பாதிக்காது. என்ன, நீங்கள் வேற ஒரு லெவலில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ராஜயோகி இன்னைக்கு தான் ராஜயோகி ஆகிறான்னா அடுத்த நாளே அவருக்கு சொர்க்கமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். அவர் நினைவு பண்ணி கலைகளை 12 கலைக்கு மேலே கூட்ட ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு வந்து சொர்க்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அஷ்டசக்திகள் தெய்வீக குணங்கள் கொண்டு வரும்போது தான் எல்லாத்தையும் நீங்கள் ட்ராமான்னு பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அந்த டைமுக்கு அது எல்லா இது விட்னஸாக இருந்து பார்ப்பீங்க. ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட நம்ம தாமரை மலர் போல இருப்போம். எப்படி சேத்துல தாமரை மலர் இருந்தாலும் அதோட நறுமணத்தை கொடுத்துட்ருக்கோம், நம்மளும் குடும்பத்தில் தான் இருப்போம். ஆனால் சொல்லுவோம் வித்தியாசமாக விடுபட்டு இருப்போம். நம்ம ஒரு ட்ரஸ்டி, குடும்பத்தை பார்க்கறதுக்காக நம்மளை வச்சுருக்கிறாரு பரமாத்மா. நான் இந்த வீட்டு குடும்பத்துக்கு ஓனர் கிடையாது என்ற புரிதலோடு இருப்போம். சேவர் சேவிப்பர் பரமாத்மா, நான் வெறும் டூல் தான் இந்த புரிதலோடு இருப்போம். ஒரு பணிவோடு இருப்போம். அதனால் நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. ஸோ இதுதான் சங்கமம் சொர்க்கன்றதுக்கு டெஃபினேஷனே தவிர, நான் அம்பானி ஆகிடுவேன், அங்கே இருக்கிற மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டல் தேவைப்படாது, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது அப்படின்றது கிடையாது. சங்கமும் கலியுகத்தினோட 100 வருஷம்தான். இந்த நிலைகள்லாம் கொண்டு வந்தால் ஒரு ஏன்னா பாக்கி எல்லாருக்கும் நரகம் உச்சகட்டமாக இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம லைஃப் ஸ்டாண்டர்ட் வந்து ஆஹா ஓஹோதான் இருக்கும், வேறு டவுட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ இதை தான் பரமாத்மா மீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, சத்தியகம் திரேதாயகம் சொர்க்கம்னு சொன்னாலும் நம்ம அங்கே தேவதைகளாக இருந்தாலும் தெய்வீக குணங்களோட மனிதர்களாக இருந்தாலும் அங்கே இறைவனோட இருக்க மாட்டோம். இங்கே இறைவனோட அன்பை நம்ம அனுபவம் பண்ணுறோம். அதனால தான் அது கோல்டன் ஏஜ்னு சொன்னாலும் இது வந்து டைமண்டுன்னு சொல்கிறோம். இது சங்கமம், இறைவன் கூட இருக்கிற காலகட்டம். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அனுபவம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் கலைகளை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். 12 கலைக்கு கொண்டு வாங்க. தெய்வீக குணங்கள், தெய்வீக கலைகள், அஷ்டசக்திகள் இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே? அல்டுகுதர் ஒரு நல்ல தேவதையாக மாறணும். மாறினா தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, அடுத்த ஒரு சின்ன தகவல் சொல்லணும். நான் உங்களுக்கு அந்த கண்ணுக்கான யோகா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது எனக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ஹார்ட்டுக்கான ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு கண்ணாடி தேவைப்படுது. ஓகேவா? ஒரு வாரமாக என்ன பிரச்சனைனா கண் வந்து எரிச்சலாகவே இருக்குது. இப்போ நிறைய நேரம் நான் மொபைலில் இருக்கேன். ஆக்சுவலாக காலம்பர அமிர்த விட முடிஞ்சோடனே யூடியூப் வீடியோ போடுறதுலேருந்து அப்டேட் பண்ணுறதுலேருந்து 8 வரைக்கும் ஓடிடுது. ஸோ நிறைய நேரம் பார்க்கறதுனால கண் அப்படியே பயங்கர எரிச்சலாக இருந்தது.
நான் யோகா பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் அப்புறம் நான் நேற்று போய் கண்ணுக்கு செக் பண்ணேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏஜிங் தாங்க ப்ராப்ளம், கண் வந்து ட்ரைனஸ் ஆயிடுச்சு, அதனால ஒரு சிற இது தரும், ட்ராப்ஸ் தரும், அது போட்டோன்னா உங்களுக்கு அந்த இது போயிடும். பாக்கி எந்த ஒரு ப்ராப்ளமும், ரீடிங் ப்ராப்ளம் இது இப்படி பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது வார்த்தைகள் வந்து அவ்வளோ கிளியராக தெரியல, அதுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிங்க்கு நான் பொதுவாக சொல்கிறேன், 40 வயசு மேலே கண்ணாடி போடணும்னு, அது வந்து எனக்கு 50 வயசில் தான் போட வேண்டி வந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வரும்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே இருங்க. அதாவது ப்ராக்டிக்கல்னா, நினைவுக்கு இறைவன் ஓகேவா, சரீரத்துக்கு டாக்டர் அப்படி வச்சுக்கணும் ஓகே. பொதுவாக நீங்கள் இறைவன் நினைவுலேயே இருக்கும்போது உடலுக்கு நிறைய இது கிடைக்கும் பாருங்கன்னா, பெரிய பெரிய கண்ணுக்கு ப்ராப்ளம்லாம் வராமல் வெறும் ரீடிங் கிளாஸ் போடுற அளவுக்கு தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஸோ எல்லாமே வெறும் யோகாலேயே முடிப்போம் அப்படின்னு பார்க்காதீங்க. பரமாத்மாவே சொல்கிறாரு, உடலுக்கான டாக்டர் நான் கிடையாது, நான் ஆத்மாவுக்கான டாக்டர் தான். ஆனால் ஆத்மாவை தூய்மைப்படுத்த உடலோட ஆயுசு கூடும், அதில் டவுட்டே கிடையாது சரியா. ஸோ இந்த நாலேஜை பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காது, அபத்தமாக சில நாலேஜை புரிஞ்சுக்காதீங்க. உடல் நோய் சரியில்லையா, உடல் ஒத்துழைக்கலையா, ஒரு நல்ல மருத்துவரை போய் பாருங்கள், அதில் டவுட்டே கிடையாது, பார்த்து தான் ஆகணும். ஆத்மாவுக்கு பரமாத்மா ஆத்மாவில் இது பண்ணும்போது என்ன ஆகுனா, மனசு நல்ல தேவையான எண்ணங்களை கொண்டு வரும், அதுவே பல நோய்களை நிறுத்திடும் கரெக்டாக, நிறைய டென்ஷனாலலாம் வருது. ஸோ இதுதான் விஷயம். ஓகே, இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.